வருடத்திற்கான IPL போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. ஆனால் இந்த சீசனில் இதுவரை ஒரு சூப்பர் ஓவர் போட்டி கூட நடைபெறவில்லை. இவ்வாறு இப்படி நடப்பது ஒன்றும் முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு 2008, 2011, 2012, 2015, 2016 மற்றும் 2018 ஆகிய வருடங்களில் கூட சூப்பர் ஓவர் போட்டிகள் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. IPL வரலாற்றில் இதுவரை 14 முறை சூப்பர் ஓவர் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. அதிகபட்சமாக பஞ்சாப் அணி 4 முறை விளையாடி 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. டெல்லி அணி 4 முறை விளையாடி 3 தோல்வியடைந்துள்ளது. 2009 கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையில் முதல் முறையாக சூப்பர் ஓவர் நடைபெற்றது. இந்த சூப்பர் ஓவரில் KKR அணி வீரர் கிறிஸ் கெயில் 3 பவுண்டரிகளுடன் 15 ரன்கள் எடுத்தார். ராஜஸ்தான் அணியில் யூசுப் பதான் அஜந்தா மெண்டிஸுக்கு எதிராக 4 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு உதவினார். 2010 IPLல் பஞ்சாப் மற்றும் CSK அணிகள் சூப்பர் ஓவரில் விளையாடியது. 4 பந்துகளில் தேவையான 10 ரன்களை துரத்திய பஞ்சாப் சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்றது. சென்னை அணி IPLல் விளையாடிய ஒரே ஒரு சூப்பர் ஓவர் போட்டியும் இதுதான். அதிலும் தோல்வியே கண்டது. 2011 மற்றும் 2012 சீசன்களில் சூப்பர் ஓவர் போட்டிகள் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் 2013 இரண்டு போட்டிகளின் முடிவுகள் சூப்பர் ஓவரில் தீர்மானிக்கப்பட்டது. பெங்களூரு அணிதான் இந்த இரு சூப்பர் ஓவர் போட்டிகளிலும் விளையாடி டெல்லி அணிக்கு எதிராக வெற்றியும் ஹைதராபாத் அணிக்கு எதிராக தோல்வியும் பெற்றது. IPL 2014 ஸ்டீவ் ஸ்மித்தின் சிறப்பான பேட்டிங்கின் உதவியுடன் கொல்கத்தாவுக்கு எதிரான சூப்பர் ஓவரை ராஜஸ்தான் அணி வென்றது. 2 வருட இடைவெளிக்கு பிறகு IPL 2017 குஜராத் லயன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையே சூப்பர் ஓவர் நடந்தது. இந்த சூப்பர் ஓவரில் பும்ராவின் சிறப்பான பந்து வீச்சால் மும்பை அணி வெற்றி பெற்றது. IPL 2019 ககிசோ ரபடாவின் சிறப்பான பந்து வீச்சால் கொல்கத்தாவுக்கு எதிரான சூப்பர் ஓவரில் டெல்லி வெற்றி பெற்றது. பின்னர் அதே சீசனில் SRHக்கு எதிராக சூப்பர் ஓவர் போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றது. IPL 2020 சீசனில் மொத்தம் 4 போட்டிகளின் முடிவுகள் சூப்பர் ஓவர்களில் மூலம்தான் தீர்மானிக்கப்பட்டது. இந்த சீசனின் முதல் சூப்பர் ஓவரில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதின. இந்த போட்டியில் ABD வில்லியர்ஸ் உதவியுடன் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் இடையேயான போட்டியில் முடிவு இரட்டை சூப்பர் மூலமாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. அதே நாளில் பிற்பகல் ஆட்டத்தில் SRHக்கு எதிராக சூப்பர் ஓவரில் KKR வெற்றி பெற்றது. IPL 2021 ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் விளையாடிய போட்டியும் டையில் முடிந்தது. வெற்றியின் விளிம்பில் இருந்த ஹைதராபாத் அணி இந்த போட்டியை சூப்பர் ஓவருக்கு கொண்டு சென்றது. இந்த போட்டியில் டெல்லி அணி வெற்றியை பதிவு செய்தது. இந்த சீசனுக்கான போட்டிகள் முடிய இன்னும் ஒரு வாரமே எஞ்சியுள்ளது. இதுவரை நடந்த போட்டிகளில் ஒரு போட்டி கூட சூப்பர் ஓவர் வரை செல்லவில்லை. இனிமேல் நடக்கும் போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டியாவது சூப்பர் ஓவர் வரை செல்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.